நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கா. அது யாரோட அப்டேட்னு எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, கவினோட அப்டேட்டோட தான் வந்திருக்கா. அது என்ன அப்டேட் அப்படின்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ரீசெண்டாக கவின் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாரு. அங்கே டாக்டர் மூவியை பற்றின அப்டேட்டும் கேட்டிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் மார்ச் 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து லிஃப்ட் மூவியை பற்றி ஏதாவது அப்டேட் கொடுங்க, நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். நீங்கள் ஹீரோவாக நடிக்கிற மூவி ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு கவின் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு, நாங்கள் கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் அப்படிலாம் சொன்னார். கவின் சொன்ன மாதிரி அந்த டீம்லேருந்து எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் மோஷன் போஸ்டரோடு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மோஷன் போஸ்டரோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே நோ எக்ஸிட் அப்படிங்கற வார்த்தையோட தாங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே பிஜிஎம் உடைய கார் பார்க்கிங் ஏரியா, அதை தொடர்ந்து ஹீரோவோட என்ட்ரியை வேற லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா டைரக்டா கவினோட ஃபேஸை காட்டாம அவருடைய கையில இருக்க கத்தியில இருந்து தான் காட்டுறாங்க. அந்த கத்தி ஃபுல்லாவே ரத்தம் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்டா அவருடைய கண்ணை காட்டி ஃபேஸை காட்டுறாங்க. அனிமேஷன்ல வேற லெவல்ல இருக்கு. ஹீரோ கவின் போட்டாச்சு, அப்போ ஹீரோயினிய சொல்லாம இருக்க முடியுமா? ஹீரோயினோடைய முகத்தையும் காட்டுறாங்க. என்னதான் அமித் ஐயர் இதுக்கு முன்னாடி பல படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் கவின் கூட பேர் பண்ணதை அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ரெண்டு பேருடைய பேருக்காகவே இந்த படம் ஹிட் ஆக போதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு வினித் வரப்பிரசாத், ப்ரொடியூசர் எப்சி பண்ணியிருக்காங்க. இந்த மோஷன் போஸ்டரை ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜிஎம்மால் திறக்க விட்டுருக்காரு பிரிட்டோ மைக்கேல். இந்த போஸ்டரோடைய பிஜிஎம்மை பார்த்ததுமே கண்டிப்பாக மூவிலையும் பிஜிஎம் வேற லெவலில் திறக்க விட்டுருக்க போறாருன்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்கு. இந்த மோஷன் போஸ்டர் வீடியோக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் கேஜிஎஃப் பிஜிஎம் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா ஹீரோயின் அண்ட் ஹீரோ ரெண்டு பேரையும் ஒன்னா காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட்ல ஒரு நிழல் தெரியுது, அதுதான் வில்லனா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லிஃப்ட்ல தான் ஏதோ நடந்திருக்கு. அந்த லிஃப்ட்ல பாத்தீங்கன்னா அங்கங்க ரத்தக்கரையா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ கையில வர கத்தி ரத்தக்கரையோட இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது வில்லன் தான் ஏதோ பண்ணிருக்காரு. அந்த வில்லன் எதுக்காக இதெல்லாம் பண்றாரு அண்ட் ஹீரோ எதனால ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் மூவியை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கணும். சோ மூவி 2021 ரிலீஸ் சொல்லிட்டாங்க, கண்டிப்பா சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் எதிர்பார்க்கலாம். இந்த போஸ்டரோட எண்ட்ல லிஃப்ட்டுக்கு கீழே தான் ஒரு சிட்டியே இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷலான அப்டேட் என்னன்னா, இந்த மோஷன் போஸ்டரை யாரெல்லாம் சேர்ந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள், டைரக்டர் நெல்சன் அவர்கள், டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்கள், டைரக்டர் அஜய் ஞானமுத்து அவர்கள், டைரக்டர் ராஜ்குமார் அவர்கள், இப்படி 5 டைரக்டர் சேர்ந்துதான் இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆல் தி பெஸ்ட் கவின் அண்ட் டீம் அப்படின்னு சொல்லிருக்காரு. நெல்சன் தளபதி 65ல பிஸி ஆயிட்டாரு நம்ம எல்லாருமே பார்த்தோம். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விஷ் பண்ணதை தொடர்ந்து கவின் எல்லாருக்குமே நன்றி சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கூடிய சீக்கிரம் லோகேஷ் அண்ணனும் கவின் ப்ரோவும் சேர்ந்து படம் பண்ணணும், நாங்க உங்களுடைய படத்தை பார்க்கறதுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்றோம். பல பேர் பல கமெண்ட்ஸ்களை அள்ளி குவிக்கிறாங்க. கண்டிப்பா லிப்ட் மூவியோட மோஷன் போஸ்டரை பார்க்கும் போது சீட் எட்ஜட் த்ரில்லர் மூவி தாங்க சொல்ல முடியும். ஸோ இந்த த்ரில்லர் மூவியை பார்க்க யாரெல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.